வணக்கம். சற்று முன்னிடம் முக்கிய தகவல். டாஸ்மார்க் கடைகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது டாஸ்மார்க் பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் செய்தி தான் இது. அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வராங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம சேனல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மறக்காமல் விசிபிலிட்டி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ, பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கோ. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக சிறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக படிப்படியாக டாஸ்மார்க் கடைகள் நேரமும் டாஸ்மார்க் கடைகளும் திறக்கப்பட ஆரம்பித்தாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து மதுபானங்கள் விலையை வந்து நம்மளுக்கு உயர்த்தப்பட்டாங்க. அதனால் இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் வந்து உயர்த்தப்படுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மதுபானங்களோட விலையும் ஒரு ஒரு பாட்டிலுக்கு ஏற்ற போல் இப்போ நம்மளுக்கு ரேட்டை வந்து உயர்த்த போகிறதா தமிழக அரசு பொறுத்தவரை திட்டவட்டமாக தெரிவிக்கிறாங்க. இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலுக்கு 20% நம்மளுக்கு உயர்த்தப்படுறதா இருக்குங்க. அதாவது ஒரு பாட்டிலோட விலை வந்து நம்மளுக்கு 100 ரூபாய் அப்படின்னா, ஒரு பாட்டிலுக்கு மேலே 20 ரூபாய் நம்மளுக்கு உயர்த்த போகிறதா புதுச்சேரி அரசு வந்து தெரிவிக்கப்பட்டாங்க. அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மதுபானங்கள் விலை வந்து உயர்த்தப்படும் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுபானங்கள் அளவிற்கு ஏற்ப ₹10, ₹20, ₹40 அப்படின்னு உயர்த்தப்படுத்த இருக்குங்க. அதாவது குவார்ட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டிலுக்கு ஏற்ற போல வந்து ரேட்டை வந்து உயர்த்தப்படுத்த இருக்குங்க. அதில் முக்கியமாக நம்மளுக்கு பீர் பாட்டிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹10 உயர்த்தப்படுத்த இருக்குங்க. ஸோ அதே போன்று இந்த ஆண்டு மதுபானங்களில் விலையை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இது வந்து கன்ஃபார்மாக உயர்த்த போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மதுபானங்களின் விலையை ₹50 வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் அனுமதி கிடைத்தவுடன் விலை உயர்வு அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது. விலை உயர்வுக்கு முன்னதாக பழைய சரக்குகளை விற்று தீர்க்குமாறு அனைத்து கடை மேலாளர்களுக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு புதிய அறிவிப்பு இருக்குங்க. பழைய சரக்கெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக விற்று முடிச்சுக்கப்படும் தான் இப்போ நம்மளுக்கு புது சரக்கு வரும்போது ரேட்டை அதிகப்படுத்தப்பட்டிருக்குங்க. மேலும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மதுபானங்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து சரக்குகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வரத்து குறைவாக தான் இருக்குது. அதனால் இப்போ நம்மளுக்கு ஓரிரு வாரங்களில் இது எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் நிர்வாகங்கள் ஒரு முக்கியமான அறிவிப்படுத்திருங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ₹50 அளவுக்கு நம்மளுக்கு மதுபானங்கள் விலை வந்து நம்மளுக்கு உயர்த்தப்படுத்துருக்குங்க. அதாவது அது வந்து பாட்டில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.